ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ். இன்றைக்கி இந்த விலாக்ஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மஸ்கட்டில் வந்து இங்கே ஈத் ஹாலிடேஸ் விட்டுருக்காங்க. அதுக்கு எங்கடா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் அல் வதீனா வாட்டர் பார்க் போயிருந்தோம். அதுக்கடுத்து வந்து இந்த அல் வதீனா வாட்டர் பார்க்குக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ரஷ்ஷுங்க. ஏதோ வந்து என்ன சொல்கிறது, எல்லா மக்களும் நம்மளை மாதிரி தான் அலைவாங்களோ, எங்கடா ஊர் சுற்றுறதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னா ஒர்த்து நாங்கள் சொல்லணும். அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் இங்கே போயிட்டு. ப்ரைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. பெர் ஹெட் வந்து 7.5 ரியால் அந்த மாதிரி இருந்துச்சு. அன்லிமிட்டெட், காலையில் போயிட்டு நைட்டு ஈவினிங் வரைக்கும் கூட நம்ம இருக்கலாம். அந்த மாதிரி செம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர மாதிரி. ஏரியா வந்து குட்டி ஏரியா தாங்க, ஆனால் அதில் இருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் தான் சொல்லணும். பசங்களுக்கு தனியாக ஒரு ஏரியா, நம்மளை மாதிரி பெரியவங்களுக்கு வந்து ஒரு தனி ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. கேம்ஸுமே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணால் மாறி மாறி விளையாடலாம் அந்த மாதிரியாக இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே வந்து பே பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த ஒரு டேக் மாதிரிலாம் கெட்டி விடுவாங்க. அப்புறம் மெயினாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும். லைக் ஸ்வெட் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம ஜிம் வேர் ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். ஸோ நார்மல் குர்திஸ்லேயோ அந்த மாதிரிலையோ இதுலேயும் போயிடாதீங்க, பனியன் கிளாத் ட்ரெஸ்லேயும். ஸோ அதுக்குன்னே உள்ள மெட்டீரியலில் மாதிரி தான் இருந்தால் தான் அலௌடே பண்ணுறாங்க. 10 பேருக்கு மேலே போனீங்கன்னா 6.5 ரியால் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதுவுமே உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் அந்த மொத்த ஏரியாவுமே. பாருங்கள் எவ்வளோ குட்டி இடம் தான், ஆனால் அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க, அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பசங்களுக்கான ஏரியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்க விளையாடுற மாதிரி கொஞ்சோல ஹைட்டில் சின்ன சின்ன இந்த மாதிரி சறுக்கு, அப்புறம் மேலேருந்து அந்த ஒரு பக்கெட் மாதிரி விழும் தெரியுமா, பக்கெட்டில் தண்ணி விழுந்து அதுலேருந்து விழுறது, அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேம்ஸ் எல்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லோரும் அப்படியே போயிட்டு த்ருவுக்கும் வம்சிக்கும் கூட எல்லாம் விளாண்டுட்ருந்தோம். வேளாங்க அன்றைக்கி வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிலே இல்லை. ஸோ ஆஹா பரவாயில்லடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக நாங்கள் மதியம் ஒரு 12:30 அங்கே ரீச் ஆகிட்டோம். ஈவினிங் 4:30 வரைக்கும் அங்கே தான் விளையாண்டோங்க. 4-5 hours வெயில் அடிச்சிருந்துச்சுன்னா சும்மா அப்படியே ஓவர் ஹீட்டாக இருந்திருக்கும். பட் ஆனால் அந்த கிளைமேட் செம்மையாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ நல்ல ஜாலியாக பசங்க நாங்கள் எல்லாருமே விளையாண்டோம். ஏன்னா இந்த தீம் பார்க்கில் வந்து பெரியவங்களுக்குமே நிறைய கேம்ஸ் இருக்குது. நான் அதையுமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாமே நீட்டாக புரியும். இதில் வீடியோ வந்து கொஞ்சம் கசமசான இருக்கும், ஏன்னா அம்மாவுக்கு வந்து அந்த அளவுக்கு எடுக்க தெரியாது. ஸோ அம்மா வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து எடுத்தாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில நேரம் இப்படி வச்சு எடுத்துருவாங்க, சில நேரம் வந்து லாங்கிட்டி ஒன்று அந்த மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ நான் எல்லாத்தையுமே கொஞ்சம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் நான் போட்டிருக்கேன். ஸோ வீடியோவில் கொஞ்சம் ஏதாச்சும் இது இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னோடய வாய்ஸும் போச்சு. சரியான கத்து, சரியான ஆட்டம், அதில் கத்தி கத்தி என் தொண்டையுமே ஒரு மாதிரி கரக்கரன்னு கிட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கும் ஒரு குட்டி எக்ஸ்கியூஸ் கொடுத்துருங்க. ஸோ இது எல்லாமே நாங்கள் அப்படியே வந்து பசங்க கூட கொஞ்சம் நேரம் போய் விளையாண்டுட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா லேசி வாட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குங்க. அது வந்து எப்படின்னா அப்படியே ஃப்ளோவில் வாட்டர் போயிட்டே இருக்கும், லைக் வேவியோடு சேர்ந்து. அந்த இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வாட்டர் பலனில் வச்சுட்டு போகிறது, இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரம்யா, பர்னி அவங்களெல்லாம் ஒரு ரவுண்ட் ஏற்றி விட்டுட்டு அடுத்து நானே என் ஹஸ்பண்டும் வந்து போனோம். கிருத்திகா அனுஷ்காலாம் ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த கேம்ஸுக்கு போயிட்டாங்க. வம்சி வந்து குட்டி இதுலேருந்து வரமாட்டேன்ட்டான். ஸோ நாங்கள் ரெண்டு ஃபேமிலி மட்டும் இங்கே வந்துட்டோம். ஸோ அவங்கள ஓரளவு டட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வச்சுட்டு அடுத்து நானே என் ஹஸ்பண்டோ ரெண்டு பேரும் ஒன்றா ஏறி உட்காருவோன்னா ஏறி உட்கார முடியலை. அப்படியே பலூன் அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது, கீழே விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து உட்கார்றாரு, அது அப்படியே இன்னும் சாயுது. என்னடா இது, அநியாயமாக இருக்குது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாம் ஏறி உட்காந்துட்டு வம்சியோ நானும் வரத்தேன்னு சொல்லி என் கூட வந்து ஏறிட்டான். ஸோ எல்லாருமே மூணு பேரும் நாங்கள் வந்து ஒரு ரவுண்டிங்கில் போனோம். இதுதான் அந்த லேசி வாட்டர். இது வந்து லைக் ஒரு ரிவர் மாதிரி போயிட்டே இருக்கும். அதில் வந்து நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வர வேண்டியதை, நம்ம எதுவுமே செய்ய வேண்டாம், அதுவா அப்படியே அந்த ஃப்ளோவில் போகிற மாதிரியே போகும். ஸோ செம ஜாலியாக இருக்கும் இந்த வாட்டரில் போகிறது. ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சுட்டு பர்னியோ ரம்யாவும் வராங்க. அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கரெக்டாக இந்த சைடில் வந்தும் கேமரா எடுத்துட்டாங்க வீடியோ வச்சுட்டு. ஸோ அதனால் வந்து அவங்க வர்றதையுமே நம்மளுக்கு காமிக்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா
நல்ல பெரிய சுத்தம் இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர் மோர் தென் இருக்கும். அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து அப்படியே சுற்றி ஒரு இந்த மாதிரி இப்படி கூடி வர மாதிரி ஏரியா தான். நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஜாலியாகவும் இருந்துச்சு. நம்ம ஆட்டில் உட்காந்துட்டு அப்படி ஜாலியாக அப்படியே ஸ்கையை பார்த்துட்டு வர மாதிரி. நாங்கள் போனப்போலாம் கூட்டமே இல்லைங்க. அடுத்த அந்த ஒரு 4:00 பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்காகவே போதும்னு மாதிரி ஆயிடுச்சு. செம்ம ரஷ்ஷம். என்னைய கேட்டால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே போயிருங்க, அதுதாங்க பெஸ்ட்டு. லைக் மதியத்துக்கு அப்புறம் தான், லஞ்சுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே போயிருங்க. ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனாக இருக்குது. அதனால் எல்லாருமே வெயில் கொஞ்சம் குறையிற மாதிரி டயத்தில் 4:00 அந்த மாதிரி தான் வராங்க. 3:30 4:00 2 hours போதுங்கிற மாதிரி தான் வராங்க. ஸோ அடுத்து நானும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே நாங்கள் வாட்டர் ஃப்ளோவில் வந்துட்டோம். அனுஷ்கா அங்கேருந்து அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்விம்மிங்லேயே வந்தா. ஸோ இதுதான் அந்த லேசி வாட்டர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய கேம்ஸ்க்கெலாம் போகலாம். இதில் வந்து பெரிய கேம்ஸ் மொத்தம் 4-5 கேம்ஸ் இருக்குது. அந்த 4-5 கேம்ஸில் நான் 4 கேம்ஸ் போனேங்க. 1 கேம்ஸ் வந்து நான் போவே இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூமரங், இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதெல்லாம் நான் கிட்டத்தட்ட 4-5 வாட்டி நானே போயிட்டேன். ஸோ எனக்கு இது பயமாகவே இல்லை. ஒரு குட்டி கிணத்துக்குள்ளே விழுற மாதிரி ஒரு கேம்ஸுங்க, அதுதான் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஸோ இந்த கேம்ஸ் எல்லாம் வந்துமே ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த கலர் கலராக இருக்கு இல்லையா, ஸ்லைடு மாதிரி, இதுவுமே வந்து நல்ல ஜாலியாக தான் இருந்துச்சு. நம்ம எத்தனை வாட்டி போனாலும் நம்மளுக்கு ஒன்றும் தோணலை. அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி உள்ள குட்டி சறுக்கில் போகிறதில்ல, அப்படியே வந்து ஒரு குட்டி கிணத்துக்குள்ளே விழுற மாதிரிங்க. அப்படியே எனக்கு பார்க்கவே பயமாயிருச்சு. ஐயோ நாளாக வரலப்பா, எனக்கு நீச்சல்லாம் தெரியாதுப்பா. ஆளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மீட்டர் இருக்கிற மாதிரின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்விம்மிங் தெரிஞ்சவங்களாக இருந்தால் நீங்கள் போங்க பெஸ்ட், இல்லைனா லைஃப் ஜாக்கெட் போட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நமக்கு தான் ரெண்டு வராது, லைஃப் ஜாக்கெட் போட்டாலும் கசகசான்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்விம்மிங்கும் தெரியாது, போனாங்கிட்டு நான் அந்த விளையாட்டுக்கே போகலடா அப்படிங்கிற மாதிரி வந்து நான் ஏறி விளையாடவே இல்லை. அதில் இதில் சறுக்கிக்கிட்டு வந்தேன்னா எங்கே போனாலும் ஏதாச்சும் ஒரு இடிங்கிற மாதிரி ஈஸியாக தாங்க இருந்துச்சு. சறுக்கிக்கிட்டே தான் வந்தேன். வந்த தண்ணியில் வந்து விழுற ஃபோர்ஸில் கையில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இடி இடிச்சிருச்சு. இடிச்சிருச்சு மீன்ஸ் அந்த தண்ணியோட வேகமும் நம்ம போகிற இது முட்டுறதும் பார்த்திங்கன்னா கையில் லைட்டாக ஒரு இடித்த மாதிரி ஆயிடுச்சு, வலிச்சிச்சு. ஸோ நல்ல வேலை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ராக்சர் எதுவும் ஆகலை. லைட்டாக அந்த ஒரு ஃபோர்ஸ்க்கு மட்டும் எனக்கு லைட்டாக அடிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கவனமாக பார்த்து விளையாடுங்க. வலிக்கி விழுற மாதிரி அந்த மாதிரியான எந்த பயமும் இல்லை. ஆனால் நம்ம கையை கொஞ்சம் நீட்டி வச்சோம் செஞ்சோம், ஏதாச்சும் கொஞ்சம் பொசிஷனை மாற்றி வச்சேன்னா ஏதாச்சும் இடிக்கிறதுக்கான இது வந்து நிறையவே இருக்கு. வேற யாரியா, அனுஷ்காவே வரா. எனக்கே கிடையாதுங்க எத்தனை வாட்டி தான் விளையாண்டோம்னு சொல்லிட்டு மாறி 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 இந்த கேம்ஸ் அந்த கேம்ஸ் அந்த கேம் இந்த கேம் ஏறி இறங்கியே வந்து எங்களுக்கு கலோரிஸே குறைஞ்சிருக்கும் அந்த அளவுக்கு ஆட்டோங்க. சரியான ஒரு ட்ரீட்டாகவே இருந்துச்சு அன்றைக்கி எங்களுக்கு. எல்லா கேம்ஸும் விளையாண்டு முடிஞ்சுட்டு ஓரளவுக்கு மறுபடி எர்ரா வண்டியை அப்படிங்கிற மாதிரி இந்த ஏர் பலூனை எடுத்துகிட்டு மறுபடி லேசி வாட்டுக்குள்ளே போயாச்சு. இங்கே ஒரு குட்டி உள்ள ஒரு பலூன் இருக்குல்ல, ஆரஞ்சு பலூன், அதுதான் வந்து இந்த வேவை வந்து உண்டாக்குது. சரியான வேவுங்க. அந்த ஈவினிங் டைத்தில் வந்து நல்ல வேவ்ஸ் அதிகமாக இருந்துச்சு பாருங்கள், என்ன குதி குதிச்சிட்ருக்குன்ட்டுன்னு. ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு எல்லோரும் குரூப்பாக அப்படியே ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துகிட்ருந்தோம். எங்கள் குரூப் எல்லாமே அந்த ரவுண்டுக்குள்ளே நாங்கள் சுற்றிட்டுருந்தோம். ஸோ ஹாலிடேஸ்க்கு என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு போங்க. அன்றைக்குமா நான் போடுறப்ப ஈத் ஹாலிடேவோட ஃபைனல் டேவாக இருக்கும். இன்றைக்கி தான் நான் போயிட்டு வந்தேன், சண்டே, மண்டேயோட முடிஞ்சிடும். ஸோ நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு அடுத்த ஹாலிடேஸ் தான் வந்து தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ என்றைக்காச்சும் நீங்கள் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த நிஸ்வா வாட்டர் அல் வதினா பார்க்குக்கு வந்து போங்க, கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அதுவும் போக நான் சொன்ன மாதிரி ஒரு 10 பேருக்கு மேலே போங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 7.5 ரியால் ஒரு ஆளுக்கு வருது. நம்மளுக்கு அது 1 ரியால் கம்மியாகி 6.5 ரியால் வரும். ஸோ எதுக்கு 1 ரியால், ஒரு ஆளோட டிக்கெட் ஆயிருமே 10 பேர் போனாதான். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணிவிட்டு போங்க. அப்புறம் மெயினாக ட்ரெஸ்ஸும் மறந்துடாதீங்க, அந்த மாதிரி ஜிம் வேர் ட்ரெஸ் தான் போடணும். ஸோ நாங்கள் எல்லாருமே குளித்து முடிச்சுட்டு செஞ்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கிளம்பியாச்சு.
ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடிக்கார ஒரு மூணு பேரை வந்து பார்த்தோம். அவங்க கூட ஜாலியாக பேசிட்டு செஞ்சுட்டு அப்படியே வந்து நான் வீடியோஸ்க்காக நான் அவங்கள்ட்ட கேட்டு வீடியோவுமே நான் எடுத்துக்கிட்டேன். நான் அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி கேன்டீன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அங்கே போயிட்டு பர்கர் சாண்ட்விச் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு விளையாண்ட விளையாட்டுக்கு தான் சரியான பசி ஆயிடுச்சு. ஸோ வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க. தேங்க்யூ, பாய். இது மாதிரியான இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை வந்து எனக்கு காமிங்க. தேங்க்யூ.